லேடிஸ் கிச்சன் அலிஸ் கிச்சன்ல ஒரு உருண்டை குழம்பு கொஞ்சம் குருமா ஸ்டைல்ல டிஃபரண்டா பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்றேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிங்க தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா धनिया தூள் மஞ்சள் தூள் தேங்காய் இந்த அளவு தான் எடுத்துர்க்கேன் அது அப்படியே நான் அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியும் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கங்க தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வீட்டு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் கருவேப்பிலை தாளிக்க பெருஞ்சீரகம் இது குழம்புக்குங்க இப்போ உருண்டை பண்றதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவு கடலை பருப்பு எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் கொடமளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் நம்ம உருண்டை குழம்பு செய்ய போறோம் இத வேக வைக்கணும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த உருண்டை குழம்புக்கு நம்ம இத ரெடி பண்ணிக்கலாம் உருண்டை எப்படி செய்யறதுன்னு என்னென்ன கலக்கணும்னு இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கறேன் கொடமளகா போட்டுக்கறேன் கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கறேன் கருவேப்பிலை போட்டுக்கங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கங்க அவ்வளவுதாங்க இது நல்லா பிசைஞ்சி நம்ம உருண்டையா பண்ணி அதை வேக வச்சுக்கணும் பாருங்க இந்த அளவு உருண்டைய நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஒரு ஸ்டீமர்ல வச்சு நாம வேக வைக்க போறோம் தண்ணி கொதிக்குது இதல வேக வச்சுக்கலாம் अंज निम्स वेगट ना मूड़ पोट मूड़ वचिक कड़ा वे ना सूडाची कुछ एटक वंगयक ना वदंगण கொஞ்சம் salt போட்டுக்கறேன் அப்பதான் வதங்கும் நல்லா வதங்கிடுச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கறேன் தக்காளி போட்டுக்கறேன் தக்காளி வீதம் வெங்காய வீதம் அரைச்சி வச்சிருக்கேன் இதையும் நான் போட்டுக்கறேன் சரி கொஞ்சம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் கிராஸ் மல்கோ வதக்கிட்டேன்னா போதும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த கரம் மசாலா போட்டுக்கறேன் மிளகாய் தூள் போட்டுக்கறேன் धनिया தூள் இந்த தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சொன்னா அதையும் போட்டுக்கறேன் மஞ்சள் தூள் போட்டுக்கங்க தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் கொதிச்ச பிறகு தான் நம்ம உருண்டை எடுத்து போடணும் இப்போ லிட் போட்டு மூடி வச்சிக்கிறேன் இந்த வெந்திருச்சான் பார்க்கறேன் நல்லா வெந்திருச்சு இது அப்படியே நாம எடுத்து வச்சுக்கலாம் இப்ப குழம்பு எந்த அளவு கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க அந்த மிளகாய் தூள் வாட எல்லாம் போயிடுச்சு இப்ப நான் உருண்டையை போட்டுக்கறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம தேங்காய் ஊத்திக்கலாம் அரைச்ச தேங்காயை
உப்பு தேவையான அளவு போட்டுக்கங்க. நான் முன்னாடி போடல, இப்பதான் போடுறேன். இது ஒரு கொதி வரட்டும். ஒரு நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்ப பாருங்க எப்படி கொதிச்சிருக்கு. நல்லா கொதி வந்துருச்சு. உப்பு போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப தேங்காய் பால் ஊத்திக்கலாம். இது ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க வேணாம். உருண்டை குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப தாளிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். குழம்புல ஊத்திக்கிறேன். அவ்வளோதாங்க. சூப்பரா உருண்டை குழம்பு பொடமிளகாய் வச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா உருண்டை குழம்பு பொடமிளகாய் உருளைக்கிழங்கு வச்சு டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க குருமா ஸ்டைல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.